100 meter. என் பேர் பூபதி லாஸ்ட் முப்பது நாளில் நான் எப்படி பதினோரு கிலோ வெயிட் குறைச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த முள்ளங்கி சாப்பிட்டிங்கன்னா மூக்கோரும் அப்படி இல்லைன்னா கீழே என் காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுடர் கொடுப்பேன் அது காலையில் ஒரு ஷேக் மதியான ஒரு ஷேக் குடிச்சிங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும் அப்படி இல்லைனா ஃபிட்னஸ் கோர்ஸ் நானே இருக்கேன் நீங்கள் வந்து கீழே அந்த லிங்க்கு இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் பணம் கட்டினீங்கன்னா வெயிட் குறைக்கிறது எப்படின்னு சொல்லி தருவேன் இந்த மாதிரி எந்த விதமான புல் நான் பண்ண போகிறது இல்லை அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பையன் ஸோ அதனால் நான் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் மூணு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நிறைய ரிசர்ச் ஸ்டடி அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து வச்சு எனக்கான ஓன் ஒரு பிளானை நானே செட் பண்ணேன் இது மூலமாக தான் என்னால் பதினோரு கிலோ முப்பது நாளில் குறைக்க முடிஞ்சுது இந்த வீடியோ நான் மூணாக பிரிக்கலாம் இதுக்கு நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணேன் என்னோட டயட் பிளான் என்ன இருந்தது இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ என்னோட இந்த முப்பது நாளில் நான் ஒரே ஒரு அவுட்டை தான் டெய்லியும் பண்ணேன் அது என்னென்னா நடக்கிறது கொஞ்சம் இல்லை இந்த முப்பது நாளில் நான் முந்நூறு கிலோமீட்டர் நடந்திருக்கேன் நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான் ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் தொடர்ந்து முப்பது நாள் முன்னூறு கிலோமீட்டர் இதுக்கான எல்லா டேட்டாவும் ஸ்மார்ட் வாட்ச்சில் நான் ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் முன்னாடி காட்டுறேன் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நான் நடந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கிறது மட்டும் டாஸ்க் கிடையாது இப்படி நடக்கக்குள்ள என்னோட ஹார்ட் பீட்டை செவன்ட்டி பர்சன்டேஜில் அட்லீஸ்ட் நான் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது மெயின்டெயின் பண்ணேன் இதுதான் ஜோன் டூ காடியோ அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் பீட்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டூ டுவெண்ட்டிலிருந்து உங்க ஏஜ் மைனஸ் பண்ணுங்க எனக்கு ஒன் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைச்சிச்சு இதில் செவன்ட்டி பர்சன்டேஜுங்கிறது ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ என்னோட ஹார்ட் பீட்டை ஒன் தேர்ட்டி த்ரீலேருந்து ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே அரை மணி நேரமாவது நான் மெயின்டெயின் பண்ணுவேன் இதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கணும் எந்த அளவுக்கு வேகமானால் உங்கள் ஹார்ட் வீட் நூற்றி முப்பதுல இருந்து நூற்றி நாப்பத்துக்குள்ளே துடிக்கிற மாதிரி எனக்கு உங்களோட ஏஜை பொறுத்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க டூ டொண்டிலிருந்து உங்கள் ஏஜ்ஜை மைனஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அதுலேருந்து அதுதான் உங்கள் மேக்சிமம் ஹார்ட் பீட் அதுலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த ஜோன் டூ காடியோலையே உங்கள் ஹார்ட் பீட்டை மெயின்டெயின் பண்ணக்குள்ள உங்கள் பாடி இன்னும் ஈஸியாக அதிக கலரிஸ் பர்ன் பண்ணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம அதிகம் ஃபேட் பர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அதனால தான் இந்த ஜோன் டூ கார்டியோ ஸோ இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்னோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபை கேஜிஸ் சொல்லணும் அப்படின்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கிறதுங்கிறது ஜோக் கிடையாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருந்தது ஓகே ரன்னிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிமுக்கு போகிறது இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கக்குள்ள நான் ஏன் வாக்கிங்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அதில் வந்து என் கையில் ஒரு சின்ன இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க அதனால் நான் ஸ்டார்டிங்காக ரன்னிங் தான் பண்ணலாம்னு நான் ரன் பண்ணேன் அப்போ வந்து அந்த இம்ப்ளான்ட் இருந்த அந்த இடம் ரொம்ப பயங்கரமாக விழிச்சது டாக்டரை கன்சல்ட் பண்ண மாட்டி நீங்கள் மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க நீங்கள் ஓடக்குள்ளே உங்கள் பாடியில் அப்சர்வ் ஆகிற அந்த ஷாக்னால் இம்ப்ளான்ட் நவுறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நான் வாக்கிங்கை சூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் நான் ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி வீட்டுக்குள்ளேயே ரெக்கவரி பீரியட்ல இருந்தேன் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நான் ரொம்பவே டவுனாக இருந்தேன் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை என்னோட என்டையர் லைஃப்பில் ஸோ இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷன் பேனிக் அட்டாக்கு மென்டல் ட்ராமா இது எல்லாமே ஜோக் தான் அன்டில் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லக்குள்ளே நான் நம்பவே மாட்டேன் சும்மா ஜோக் பண்ணுறானுங்க நம்ம பார்க்காத அது அதுதான் நம்மளே எல்லாம் போட்டு அடிக்கொள்ள தான் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மளாலேயே அது உணர முடியுது அப்படின்னு சொல்லலாம் இன்பத்திக்காகவோ உங்களை ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்கெலாம் சொல்ல ஐம் டோட்டலி ஆல் ரைட் ரைட் நோ ஸோ ஜஸ்ட் எதுனால நான் வாக்கிங் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பலேஷன் தான் ஓகே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் சூஸ் பண்ணேன் அஞ்சு கிலோமீட்டர் இதோட டிஸ்டன்ஸு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கேருந்து ஏ டு பி போயிடுவேன் அப்புறம் பி டூ ஏ வந்தேன் அப்படின்னா டென் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இப்படி தான் நான் என்னோடய டென் கிலோமீட்டர்ஸை சூஸ் பண்ணேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளோ இல்லை ஸ்கொயரோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கனால கிலோமீட்டர்ஸ் நான் இப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்ல ஸ்மார்ட் வாட்ச் உங்களால வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சுங்கன்னா ஜஸ்ட் கூகுள் மேப்ல நீங்க எந்த இடத்துல வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல இருந்து எண்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பத்து கிலோமீட்டரை பண்ண முடிஞ்சது ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன் பட் ஒரு மூணு நாள் நாள் போன உடனே என் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்தது எக்ஸாக்டா பெயின் தான் நீ ஜாயிண்ட் ஹிப் எல்லா இடத்துலையும் பெயின் இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்க நான் ப்ராப்பரா ஸ்ட்ரிச் ஹிப் மொபிலிட்டி பண்ணாதனால தான் நான் சில வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன் அதை பண்ண பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் இது மட்டுமே கான்சென்ட்ரேட்டா இருக்கும் நான் எந்த வேலையில இருந்தாலும் நான் நடக்கணும் நடக்கணும் நான் ஓடணும் ஸோ இந்த விஷயத்தை மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஒரு பாயிண்ட் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல ஏன்னா நம்புங்க மொதல் டூ வீக்ஸ் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் நீங்களே இதை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நான் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா நீங்கள் இந்த வாக்கிங்கோ ரன்னிங்கோ போகிறீங்க அப்படின்னா செருப்பு போட்டு பண்ணாதீங்க கிராக்ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க ஒரு வாக்கிங்கில் ரன்னிங் ஷூ வாங்குங்க என்னோட பழைய பூமா ஷூ இருந்தது அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட எந்த ஷூ இருந்தாலும் சரி ஷூ போடாமல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது அது நல்லா ஆங்கிள் ட்ரிப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சோ ஸ்மார்ட் பேண்டோ வாங்கணும் அதில் கண்டிப்பாக ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கணும் ஸோ இது மூலமாக தான் நீங்கள் நடக்கக்குள்ள உங்கள் ஹார்ட் பீட் எந்த சோனில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ கலரிஸ் பண் பண்ணியிருக்கீங்கிறதும் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியும் ஸோ என்கிட்ட இருக்கிறது அமேஸ்திட்டோட ஜிடிஆர் மினி ஸோ இது காஸ்ட்லி தான் பட் ஜிபிஎஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஃபியூச்சரில் ரன்னிங் பண்ணனா இதுலேயே நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நான் இது வாங்கினேன் கம்மி ரேட்லேயே பார்த்தீங்கன்னா மீ பேண்ட் ஹானர் பேண்ட்லாம் இருக்கு ஸோ நல்ல ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் பேண்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன் வேணுன்னா நீங்கள் எதோ செக் பண்ணி பாருங்க முப்பது நாளில் நான் என்ன சாப்பிட்டேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன் அதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபாஸ்டிங்கில் இருபது மணி நேரத்துக்கு நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது மிச்சம் இருக்க இந்த நாலு மணி நேரத்தில் தான் என்னோடய ஃபுல் டயட்டுமே இருக்கும் ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் குட் ஃபேட்டும் அது மட்டும் இல்லாமல் கம்மியான கார்போஹைட்ரேட் இதுதான் என்னோட ஹோல் டயட்டாகவே இருந்தது நான் என்ன இந்த முப்பது நாளில் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் ஒரு கூகுள் ஷீட்ஸில் போட்டு அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்பிலேலேயும் காட்டுறேன் இதுதான் நான் வேறா சாப்பிட்டேன் இப்போ ஈட்டிங் விண்டோ காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் மதியானம் ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் ஏன்னா சாயந்தரம் நாலுரை பார்த்தீங்கன்னா நான் நடக்க ஆரமிச்சிடுவேன் ஸோ அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னோடய கடைசி மீல் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் ஸோ சிக்கன் அது மட்டும் இல்லாமல் லிவர் மீட்டு இந்த விஷயம்லாம் நான் ப்ரோட்டீன்காக எடுத்துக்கிட்டேன் குட் ஃபேட்டு கார்போஹைட்ரேட்டுக்கு அவகாடோட அது மட்டும் இல்லாமல் யோகட் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் அதிகமாக கன்சூம் பண்ணேன் இந்த நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த டுவெண்டி நிக்ஸ் டு ஃபோர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரொம்ப கஷ்டம் இந்த நாலு மணி நேரம் ஈட்டிங் விண்டோவில் மட்டும் தான் நான் சாப்பிடணும் இந்த மற்ற டைமில் நான் தண்ணி குடிச்சிக்கலாம் அதை தாண்டி ரொம்ப நான் வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுறேன் தூக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் குடித்தேன் இது மட்டும்தான் நான் பண்ணேன் இதுதான் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் கடைக்கடையாக பார்த்து நிறைய ஜங்க் ஃபுட்டு நிறைய சாக்லேட்ஸு அது இதுன்னு நல்லா சாப்பிட்டு பழகிட்டேன் அதை வந்து குவிட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபைனலாக எடிட்டட் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு சில டேட்டாஸ்லாம் கிடச்சிச்சு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஆவரேஜான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆவரேஜான கேலரி பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்படி பார்த்தாலும் இருபதுலேருந்து இருபத்தி மூணாயிரம் கேலரி தான் நீ நடந்தது மூலமாக பேர்ன் ஆயிருக்கு அப்படி இருக்கக்குள்ளே நீ எப்படி வந்து பதினோரு கிலோ லாஸ் பண்ணன்ட்டு ஸோ இது வந்து நான் நடந்ததுனால மட்டும் லாஸ் ஆன கேள்வரி என் பாடி நார்மலாக உயிர் வாழ்கிறதுக்குன்னு சில கேலரிஸ் வந்து அதுக்கு தேவைப்படும் என்னோடய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரி நான் சும்மா இருக்கிறதுக்கே தேவைப்படும் அந் ஆனால் என் சாப்பாட்டிலருந்து ரொம்ப கம்மியான கல்லூரி தான் அது கிடச்சிச்சு மிச்சம் இருக்க நான் நடக்கிறதுக்காகவும் நான் உயிர் வாழ்கிறதுக்காகவும் இருக்க கல்லூரி எல்லாமே என் பாடியில் இருக்க ஃபேட்டில் இருந்தால் அது எடுத்திருக்கு ஸோ இது மூலமாக தான் என்னால் பதினோரு கிலோ லாஸ் பண்ண முடிஞ்சது என்னோட வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடைசி ரெண்டு நாள் நான் எதுவுமே சாப்பிடல இன்ஃபாக்ட் கடைசி இருபத்தி நாலு மணி நேரம் நான் தண்ணி கூட குடிக்கல அதுதான் நான் மிகப்பெரிய பண்ண தப்பு ஏன்னா கடைசி நாள் ரன்னிங் போகக்குள்ள தண்ணி குடிக்காதனால கடைசி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடலான்னு ஓட பார்த்துட்டேன் ஸோ அது வந்து நான் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஹார்ட் பீட் வந்து நூற்றி தொண்ணூறு தாண்டி போயிடுச்சு இதுவரைக்கும் என் லைஃப் டைமில் அந்த மாதிரி நூற்றி தொண்ணூறு தாண்டி போனதே இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்டூபிடிட்டி நீங்கள் பண்ணாதீங்க இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் தேதி வந்து ஏப்ரல் முப்பது இன்னையோட முப்பது நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடந்திருக்கேன் சில நேரத்தில் இருக்கேன் மொத்தமாக முந்நூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வெயிட் மிஷின் இருக்குது அதே மாதிரி ஷூ போட்டிருக்கேன் வெயிண்ட் எவ்வளோ இருக்க போகிறோன்னு பார்ப்போம் முக்கியமான விஷயம் நான் சாப்பிட்டு ரெண்டு நாளாகுது நான் தண்ணி குடிச்சு இருபத்தி ஆறு மணி நேரம் ஆகுது ஸோ நான் இன்னும் பார்க்கல என்ன காட்டு இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் வந்து எல்லாரோட பாடியும் அடாப்ட் ஆகாது நிறைய பேருக்கு இதனால் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் இது அன்ஹெல்தி அப்படிங்கிற நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க அஞ்சுலேருந்து ஆறு கிலோ ஒரு மாதம் குறைக்கிறது ஓகே தி டீர்னு நீங்கள் ஒரு பதினோரு கிலோ லாஸ் பண்ணிங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் எந்த விதமான புதுசாக என் பாடி ஃபீல் ஆகலை என் மெட்டபாலிசத்துக்கு அது ஓகேவாக இருக்குது பட் நீங்கள் சப்போஸ் இந்த அளவுக்கு ஹெவியாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பாடி அடாப்ட் ஆகுமா இல்லை எந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ இதில் டிப்ஸுங்கிறத நான் என்ன சொல்லுவேன்னா கன்சிஸ்டண்ட்டாக டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்துக்காக மெனக்கெடுங்க அது உங்கள் ஹெல்த்துக்காக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த கடைசி நாள் எனக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்துச்சு நான் ஒரு நாள் கூட ஃபோன் எடுத்துகிட்டே போகல நான் ஒரு நாள் கூட சீட் பண்ணவே இல்லை நடக்காமல் இருந்ததே இல்லை எனக்கு நிறைய டைமில் நிறைய நாள் கமிட்மெண்ட் இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் காலையில் போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஒம்போது வீட்டுக்கு வந்த வாட்டி நான் ஷூ போட்டு நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் என்ன யாருமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை தனியாக நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத கீழே கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லாஸ்ட் லெவன் கேஜி இன் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லலாம் லவ் யூ கா காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்